हाय फ्रेंड्स इनकी नम्बर वन मोर कुकिंग तवर पर्प वे नम्बर वो उर कुल वो पारें ना ना ऊरे वैसे पत् पद निम्स ऊरना पद पर्प वो अरे वजकल और वर मिग सोब कल இதெல்லாம் சேர்த்து நம்ம அரைச்சிரலாம். இப்போ பாருங்க நம்ம நல்லா பொரு பொருன்னு அரைச்சோம். இப்போ இந்த அளவுக்கு தான் இருக்கணும். இப்போ இது நம்ம வந்து இதுக்கு தேவையான பொருளை போட்டுறலாம். இப்போ இதல சின்ன வெங்காயம் நல்ல பொடியா நறுக்கி இதல போட்டுறலாம். கொத்தமல்லி தழை அதே மாதிரி பொடியா நறுக்கி போட்டுட்டு இதெல்லாம் கலந்துக்கலாம். பாருங்க இப்போ நம்ம வந்து நல்லா ரெடி பண்ணிச்சிட்டோம். இப்போ இத வந்து நம்ம உருட்டி வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உருட்டி வச்சிட்டோம். இத வந்து நம்ம வந்து இட்லி குக்கர்ல ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக போடணும். இப்போ இந்த பாத்திரம் எடுத்துக்கேன். இதல வந்து எண்ணெய் வந்து எல்லாத்துல ஒரு சொட்டு விட்டுறலாம். அப்படியே லைனா அப்படியே விட்டுருங்க. ரொம்ப வேண்டாம். அந்த எண்ணெய் பற அளவு குத்துன போதும். எல்லாமே நம்ம வச்சிட்டோம். இப்போ நான் மண்ணு ஒன்ன போற பாத்திரத்துக்குள்ள வச்சிரலாம். ஒரு 10 நிமிஷம் வெந்தா போதும். இப்போ நம்ம வந்து குழம்புக்கு மசாலா அரைக்கணும். அது தேவையான பொருள் பாருங்க. ஒரு பட்டை 2 கிராம்பு சோம்பு மல்லித்தூள் ஒரு 5 டீஸ்பூன் போட்டுக்கங்க. அந்த டீஸ்பூன்ல மிளகாய்த்தூள் ஒரு 4 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன். அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். ஊத்திட்டு இது நைஸா நம்ம அரைச்சு வச்சுக்கலாம். இப்போ நம்ம நல்லா நைஸா அரைச்சிட்டோம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்ப நம்ம குழம்பு தாளிச்சிடலாம். எண்ணெய் ஊத்திக்கலாம். சின்ன வெங்காயம் கருவேப்பிலை இப்ப வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்ப நம்ம இஞ்சி பூண்டு வெளுத்து போட்டுக்கலாம். அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கங்க. போட்டு சிம்ல வச்சு வதக்கிடுங்க. அப்பதான் வாசமா இருக்கும் நல்லா. இப்போ இஞ்சி பூண்டு வதக்கியாச்சு. தக்காளி போடலாம். நல்ல ஒரு பெரிய தக்காளி ஒரு 4 தக்காளி போட்டுக்கங்க. இப்போ கல் உப்பு இப்போ வந்து தக்காளி நம்ம நல்லா வதக்கிட்டோம். இந்த அளவுக்கு இப்போ வந்து நம்ம அரைச்சு வச்ச மிளகாய் போடலாம். போட்டு சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. அடி பிடிக்கூடாது. இப்போ நல்லா வதக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுடலாம். இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிடலாம். கல்லுப்பு இப்போ நல்லா பச்சை வாசம் போற அளவுக்கு கொதிக்கணும். இப்போ மூடி வச்சிரலாம். தேங்காய் அரைச்சிரலாம். நல்லா நைஸ் அரைச்சுக்கங்க. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சாச்சு. இப்போ குழம்பு நல்லா தள தள கொதிச்சிருச்சு. இந்த தேங்காயை நம்ம இதில் ஊற்றலாம். ஒரு கொதி வந்தோடனே நம்ம இந்த வேக வச்ச உருண்டையை இதில் போட்டுடலாம். இப்போ அது வெந்துச்சான்னு பார்த்துடலாம். அவ்வளோதான். சாஃப்டாக இருக்கு. வெந்துருச்சு. 10 நிமிஷம் தான். அதுக்கு மேலே வந்து வேக விடக்கூடாது. இப்போ நம்ம இதை எடுத்து இதில் போட்டலாம். இப்போ ஒரு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம உருண்டை இதில் போட்டு இப்போ நம்ம வந்து சிம்மில் வச்சுக்கலாம்.
பாருங்க குழம்பு ரெடி ஆயிருச்சு உருண்டை குழம்பு அப்புறம் இதில வந்து கொத்தமல்லி தூவி விட்டுறலாம்